ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். வீட்டில் மிஞ்சி போன காய்கறிகள் ஏதாவது ஒன்று ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மிஞ்சி போன காய்கறிகள் வச்சு ரொம்ப ரொம்ப சுவையாக ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குட்டி பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ரொம்பவே சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. நான் இப்போது 6 முட்டைகளை நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு தோல் உரித்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பூ பூவாக குட்டி குட்டியாக துருவி எடுத்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் நான் காய்கறி கூட முட்டை சேர்க்குறேன். ஒருவேளை நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க வெஜிடேரியன் அப்படின்னா, பன்னீர் இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அல்லது துருவிட்டு சேர்த்துக்கலாம். அல்லது காளான் அதையும் சேர்த்து செய்யலாம். அல்லது முட்டை இல்லாமல் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் காய்கறிகள் மட்டும் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். அது உங்களுடைய ஆப்ஷனல். நான் சின்ன சைஸ் முட்டை அப்படிங்கிறனால 6 முட்டை எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தது அப்படின்னா 4 முட்டை கூட போதும். நீங்கள் கைகளாலேயே வச்சு மேஷ் பண்ணி விடலாம். ஆனால் ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும், குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பூ பூவாக துருவி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி பூ பூவாக துருவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் நாம் துருவி எடுத்த முட்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே முட்டைக்கோஸ் அதே மாதிரியே பூ பூவாக துருவி எடுத்திருந்தேன் ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதையும் உள்ளே சேர்த்துட்டு 1 கேரட் இதே மாதிரியே பூ பூவாக துருவி எடுத்திருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போது 1 வெங்காயம் இந்த மாதிரி மீடியமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துட்டு 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலைகள் அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப். இது சேர்க்கறனால லேசான புளிப்பு சுவையோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கைகளாலேயோ ஸ்பூன் வச்சோ நல்லா அழுத்தம் கொடுத்து கலந்துடாதீங்க. ஏன்னா முட்டை வந்து உடஞ்சி ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிடும். நம்ம துருவி எடுத்த முட்டைகள் அதே ஷேப்பில் இருக்கணும். ஸோ மெதுமெதுவாக ஒரு ஸ்பூன் ஸ்பேச்சுலாக வச்சு லேசாக கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள் எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சோள மாவு அல்லது அரிசி மாவு, இடியப்பத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மாவு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் 1 டேபிள்ஸ்பூன் அல்லது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். தண்ணீர் ரொம்ப சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு மறுபடியும் அதே மாதிரியே மெதுவாக கலந்து விட்டுருங்க. நாம் துருவி எடுத்த முட்டைகள் உடஞ்சிடாமல் அதே ஷேப்பில் இருக்கணும். ஸோ இதே மாதிரியே மெதுவாக கலந்து விட்டுருங்க. தண்ணீர் அதிகமாக சேர்த்துறாதீங்க. அந்த கடலை மாவு ஈரப்பதத்துக்காக தான் கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இல்லைனா அந்த முட்டை காய்கறிகளில் உள்ள தண்ணீரே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நார்மலாக கைகளில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். உருட்டியெல்லாம் போட வேணாம். ஜஸ்ட்டு நம்ம வந்து வெங்காய பக்கோடா, வெங்காய பச்சிக்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம் இல்லை, அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மெதுமெதுவாக உள்ளே சேர்த்துருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். குறைவான தீயில் இருந்ததுன்னா பிரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் நீங்கள் சாஃப்டான காய்கறிகள் எது வேணாலும் சேர்க்கலாம். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இதே மாதிரி துருவிட்டு சேர்க்கலாம். அல்லது கேப்சிகம், குடை மிளகாய் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். லேசாக செவந்து வரும்போது பெரட்டி போட்டுருங்க. எல்லா பக்கமும் ஈவனாக செவந்து பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா வெந்திருக்குன்னு தெரிய வரும்போது இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் நம்முடைய சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் ஒரு சில நேரம் ஒவ்வொரு காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சி இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன செய்யறதுன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதில் ஹைலைட்டே முட்டை துருவி சேர்த்துருக்க தான். சாப்பிடும்போது இடையடையே அந்த முட்டை வரனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லோருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் முட்டை காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஹெல்தியும் கூட, குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாகவும், அதே நேரத்தில் ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.